எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து எப்படி ஹேர் கலர் நம்ம வீட்டிலே பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். இது வந்து நம்ம மருதாணி யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். இது வந்து உங்களுக்கு காப்பர் ப்ரௌன் கலரில் கொடுக்கும் கலரு. இதுக்கு வந்து ஒரு நல்ல இரும்பு கடாய் எடுத்துக்கங்க. அந்த இரும்பு கடாய் வந்து உங்களுக்கு கலரை இன்னும் ஜாஸ்திப்படுத்தி கொடுக்கும் அதில் வைக்கும்போது. அப்புறம் இந்த பீட்ரூட் ப்ளஸ் டீ டிகாஷன் ஜூஸ் நான் வச்சுருக்கேன். இது எப்படி பண்ணுறதுன்னு நான் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அப்புறம் வந்து இது லெமன் வந்து ஒரு 2 இல்லாத 3 ட்ராப்ஸு அது அசிடிக் ரியாக்ஷனுக்காக நம்ம ஆட் பண்ணுவோம். அப்புறம் ஒரு 4 ஸ்பூன் தயிர் கர்ட் எடுத்துக்காங்க. இது வந்து நல்ல கண்டிஷனிங்காக இருக்கும் ஹேர்க்கு கண்டிஷனராக இது வந்து செயல்படும். நல்ல ஸ்மூத்னஸ் கொடுக்கும். ஒரு ஷோல்டர் லென்த் ஹேருக்கு வந்து நீங்கள் ஒரு 6 ஸ்பூன் மெஹந்தி பவுடர் எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பீட்ரூட் ஜூஸை விடுங்க. விட்டுட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. மிக்ஸ் பண்ணி ஒரு ப்ராப்பர் கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வரணும். அப்போ தான் நம்ம தலையில் அப்ளை பண்ண முடியும். கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது கூடவே வந்து கொஞ்சம் தயிரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்குவோம். நல்லா ஆட் பண்ணிப்போம். இன்னும் மிக்ஸ் ஆகலை. இன்னும் அந்த கட்டி கட்டியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஜூஸ் ஆட் பண்ணிப்போம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணலாம் ஜூஸை. இப்போ வந்து இப்போது பேலன்ஸ் இருக்கிற தயிரையும் ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த கன்சிஸ்டன்சிக்கு வேணும்னா கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். வாட்டர் ஆட் பண்ணிட்டீங்கன்னா அந்த நம்ம அப்ளை பண்ணுற கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இதோ திஸ் இஸ் த ப்ராப்பர் கன்சிஸ்டன்சி. இதை நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதை வந்து என்ன பண்ணணும், ஒரு பவுல் இந்த பவுல்லே இருக்கட்டும், இதை மூடி போட்டு ஒரு நைட்டு ஃபுல்லாக இதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். இதில் நான் அந்த லெமன் ஜூஸும் 2-3 ட்ராப்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் அந்த அசிடிக் ரியாக்ஷனுக்காக, அந்த கலர் இன்னும் ஜாஸ்தி கொடுக்கறதுக்காக. இது வந்து ப்ளீச் எல்லாம் ஆகாது லெமன் ஆட் பண்ணும்போது. ஸோ நம்ம லைட்டாக தான் யூஸ் பண்ணுறோம், அதனால் ஒன்றும் ஆகாது. இதை வந்து நம்ம 8 மணி நேரம் ஒரு இது தனியாக வச்சிடணும். நைட்டு நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க, அது காலையில் ரெடி ஆகிடும். இதை வந்து அப்படியே மூடி போட்டு பண்ணி வச்சுருங்க. அப்புறம் இதை நான் காலையில் அப்ளை பண்ணேன். அப்ளை பண்ணி ஒரு 4 மணி நேரம் கழித்து நான் அதை வந்து வாஷ் பண்ணேன், வெறும் தண்ணியில், ஷாம்பு வாஷ் இல்லாமல். பாருங்கள் என்னோடய ஹேர் கலரை பாருங்கள், என்ன கலரில் இருக்குது பாருங்கள். லைட்டாக ப்ரௌன் கலர், காப்பர் ப்ரௌன் கலரில் இருக்குது. இது வந்து நேச்சுரல் இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ணி பண்ணுறதுனால நம்மளுக்கு ஒரு சைட் எஃபெக்ட்டும் இருக்காது. அந்த முடிக்கு நல்ல ஹெல்த்தியும் கூட கொடுக்கும். நல்லா பாருங்கள், ஹேர் கலர் செம கலராக வந்திருக்கு. இது வேறு இன்னும் டார்க் ஆகணுன்னா இன்னும் நான் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி பண்ணணும்னு. இது உங்கள் வீட்டில் நீங்கள் வந்து டையெல்லாம் யூஸ் பண்ணாமல் நீங்கள் இந்த மாதிரி கலரை ட்ரை பண்ணி பாருங்க, எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.